அடுத்ததாக முனைவர் பா ராமநாதன் அவர்கள் ஏஸ் இன்டர்நேஷனல் சிங்கப்பூர் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் பொது மேலாளராக பதவி வகிக்கிறார். இவர் மருத்துவ அறிவியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றவர். இந்தியா, தைவான் மற்றும் சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் முன்னணி கல்வி மற்றும் ஆய்வு நிறுவனங்களில் பணியாற்றி மருத்துவமனையில் ஆராய்ச்சிகள் செய்து பல ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார். பல அறிவியல் மாநாடுகள், கருத்தரங்குகள் இவற்றில் சிறப்பு பேச்சாளராகவும் உரைகள் நிகழ்த்தியுள்ளார். தற்போது தன் முனைப்பு, வாழ்வியல் மேம்பாடு, திறன் கற்றல் பயிற்சி போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் பலருக்கு பயனளிக்கும் வகையில் பணியாற்றி வருகிறார். இவருடைய படைப்பின் தலைப்பு மாற்றம் என்னும் மகத்துவம். தற்போதைய சூழலில் மாற்றங்கள் நிறைந்து மாறி வரும் சமூக நிகழ்வுகளால் ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் பற்றியும் அதனையொட்டிய நமது எண்ணங்களின் மேம்பாடு பற்றியும் விழிப்புணர்வின் வழிகாட்டுதலாக இக்கவிதை எழுதப்பட்டது. இதோ முனைவர் ராமநாதன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். என் கவிதையின் தலைப்பு மாற்றம் எனும் மகத்துவம். மாறிக்கொண்டே இருக்கும் உலக சமூகத்தில் மாறாத அன்பி ஆணிவேர். அதனில் மாற்றம் காண விழையும் மனிதா வாழ்வில் மனித நேயமும் மனித பண்பும் குலைந்திட்டால் மறைந்திட்டால் உலகின் மாண்பு மறைந்திடும், அறா துயர் விளைந்திடும். பெற்றதையும் கற்றதையும் மற்றதையும் மாற்றத்தால் தன்மானம் வெற்று தாழ்த்திடாதே. எப்பொழுதும் பரிசுகளும் பரிகாசங்களும் கலந்திருக்கும் உலகில் பாங்குடனே இருக்க பழகிக்கொள். என் நிலையிலும் எதிர்காலம் ஏற்றமாய் எனக்குண்டு என்றே தன்னம்பிக்கை கொண்டிடு. அத்துடன் உற்றார் அற்றுப்போனாலும் சுற்றம் கற்று நலமாக வாழ தெரிந்து கொள். தோன்றிடும் நன்மையும் தீமையும் நீர்க்குமிழி போல் என்றும் நிலைத்திடாது வாழ்வில். ஏனெனில் சாதனையும் வேதனையும் எல்லோர் வாழ்விலும் கலந்தும் சுழன்றும் வருவது இயல்பே. உற்றார் உறவினர் நண்பர்தம் வாழ்வில் நம்பிக்கை கொடுத்தே முன்னேற்றிடு. அதனை பலனை எண்ணாமல் உன் வாழ்வை நீயே வாழ்தல் என்பதே மனநிறைவு. இருந்தும் இல்லாமல் இருக்கும் இயல்பே மனதில் என்றும் அமைதி கொடுத்திடும். எப்போதும் மனித வாழ்வில் மாறாத தத்துவமே மாற்றம் எனும் மகத்துவம். நன்றி. வாழ்க்கையில் பற்பல மாற்றங்களை நாம் தினம் சந்தித்து வருகிறோம். இக்கவிதை இன்றைய கொரோனா கிருமி பரவல் சமயத்தில் மிகவும் ஆறுதலாக அமைந்துள்ளது என்றே சொல்லலாம். உங்களுடைய கருத்துள்ள படைப்பிற்கு நன்றி முனைவர் ராம்.